ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து யாருக்குமே பதட்டமா இருக்கும் சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் எனக்கு சில விஷயங்கள் தெரியல சோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயங்களும் சொல்றேன் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா और कुकिंग पेज पी नम यूट्यूब चेनल मम्मा कुक्स और पेज अंज चेकना पार्य मुड़ी उसे பாரம்பரியம்னா எப்படின்னு கேக்குறீங்களா பாரம்பரியம்னா மண்பானையில மண்பானையில நிறைய டிஷ் செஞ்சு அதுல காமிக்கிறாங்க அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே தனி அந்த பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது மண்பானையிலே செய்யறப்ப நான் சாப்பிட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சு அது போக பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே சூறு அந்த அளவுக்கு இருக்கும் சோ நீங்க போய் கண்டிப்பா பாருங்க சோ அது மட்டும் இல்ல நம்ம பாரம்பரிய முறையை வந்து விட்டற கூடாதுன்றதுக்காக அவங்க கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சோ அந்த பேஸ் அப்படியே இங்க இந்த ஜெனரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரீச் பண்றாங்க சோ அத நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்றது ரொம்ப நல்லது ஏன் கேட்டிங்கனா மண்பானையில சாப்பிடும்போது நம்ம உடம்போட வந்து நேச்சுரலாவே வந்து எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் சோ இப்ப இருக்கிற காலத்துல வந்து இம்யூனிட்டி பவர்ன்றது ரொம்ப முக்கியம் மண்பானையில தண்ணி குடிக்கிறது மண்பானையில சமைச்சு சாப்பிடுறது அவ்வளோ இது அது மீன் குழம்புலாம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மண்பானையில சொல்லும்போது எனக்குலாம் எச்சி வருது ஸோ அந்த பேஜை போய் செக் பண்ணுங்கன்னு நிறைய டிஷ்ஷஸ் வந்து அவங்க செஞ்சு காட்டுறாங்க அது போக நமக்கு எதாவது டிஷ் வேணும் இந்த மண்பானையில் செய்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்குற டிஷ்ஷும் அவங்க செஞ்சு காட்டுவாங்க நீங்கள் அதே மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் யூடியூப் சேனல் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அவங்களோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தோம் வீடு குப்பையாக இருக்கும் போது வீடு க்ளீன் பண்ணி வீடு க்ளீன் பண்ணிடுன்னு சொன்னீங்க நாங்கள் எப்போவுமே வீடு வந்து காலையில் சுத்தமாக தான் இருக்கும் தம்பி எல்லாத்தையும் வந்து தூக்கி விளாடு அங்கிட்டு தூக்கி போட அப்படி பண்ணுன்னு சொல்லி குப்பையை ஆக்கிடுவான் அவனை தூங்க வச்சுட்டு அதை குளிக்க வச்சு தூங்க வைப்பான் ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது கூட்டுறது துணிமணி மடிச்சு இது எல்லாமே அந்த டைம் தான் பண்ணுவோம் ஸோ வீடியோ போடணும்னு ஒரு ரீசனுக்காக அது தூங்குற டயத்தில் நாங்கள் அதை வீடியோ எடுத்தோம் ஓகேங்களா மற்றபடி சின்ன பசங்க இருக்கிற வீடியோ எப்படி வச்சுருக்கணுன்றது எங்களுக்கும் தெரியும் ஸோ நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் அந்த சொல்கிறோம் சின்ன பிள்ளையே இருக்க வீடு கண்டிப்பாக எப்பயுமே குப்பையாக தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் குழந்தை இருக்க வீட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எங்கள் அம்மாவுக்கு கேட்டிருந்தீங்க அம்மா வந்து உடம்பு முடியாத ஒருத்தவங்க அவங்களால வந்து என்ன சொல்கிற டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆனால் அத்தை வந்து நல்லா கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க அவங்களால வீட்லேயும் இருக்க முடியாது வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பு அதனால வந்து அத்தை வந்து அம்மாவால் முடியலைன்றதுனால நாங்கள் இங்கே பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு டென் மந்த்து முன்னாடியேவும் அவங்க கொடுத்த டேட்டுக்கு 15 நாளுக்கு முன்னாடியே தம்பி ரிலீவ் ஆகிட்டான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கூட உடஞ்சிச்சு அந்த தண்ணி கூட எப்படி உடையும்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக லீக் ஆகும் லீக் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்டே நனைஞ்சிரும் அந்தளவுக்கு தண்ணி கூட உடையும் எனக்கு வந்து நான் ஒரு 8 மணியை போல் வந்து லைட்டாக தான் தண்ணி பதமாக இருந்துச்சு அப்புறம் வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அத்தங்கிட்ட அத்தை எனக்கு தண்ணி பதமாக இருக்குது தண்ணி பதமாக இருக்குது அந்த மாதிரி சொன்னேன் அவங்க வந்து எங்கள் சித்தி ஒருத்தவங்க வந்து நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னடி தண்ணி கூட தண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் பண்ணாதீங்க குளுக்கோஸ் பொடி இருந்துச்சுனாக்கா அந்த குளுக்கோஸ் பொடி வந்து மெடிக்கலில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு தண்ணி சத்து வந்து குறையாதுன்ற மாதிரி சித்தி சொன்னாங்க கொடுத்துக்கிட்டே இருங்க காலையில் வெள்ளனா கொண்டு வந்து எவ்வளோ வேமா பொடிக்கும் அவ்வளோ வேமா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை என்ன முடிஞ்சால் இப்போயே வந்துருங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தண்ணி கூட உடஞ்சிச்சுனாங்க தண்ணி ரொம்ப லீக் ஆச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் வந்து 11 மணிக்கு வந்து எனக்கு ரொம்ப லீக் ஆயிடுச்சு அந்த டைம் அந்த டைத்துல வந்து நாங்கள் யாரை கூப்பிடணும் என்னன்றது தெரியலை ஸோ அத்தவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அப்படி தண்ணி கூட உடஞ்சதில்லைன்றதுனால அவங்களுக்கு சரியாக என்னன்றது தெரியலை அதுக்கடுத்து இவங்க அவங்க தூங்கிட்டாங்க ஆனால் தண்ணியை கலந்து வச்சுட்டு தூங்கினாங்க நான் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டே இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இவங்க தூங்கினாங்க ஆனால் இவங்களை தூங்க விடலை நான் தூங்குனாங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாதுல்ல சார் பொதுவாகவே பசங்களுக்கு இதை பற்றி யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஒரு தண்ணி போகிறோம் அப்படின்றப்ப இதை நான் ஒரு பெரிய இதை இஷ்யூவாகவே நான் பார்க்கல இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் தாட்டில் விட்டேன் பிரசவ வழினா வயிறு வலிக்கின்றதா எனக்கு என்னைய பொறுத்தவரை தெரிஞ்சது ஸோ இது வந்து நான் கேட்காத ஒன்றா இருந்தனால நான் தூங்குனேன் அவ்வளோதான் ஆனால் நான் தூங்க விடலை மன்னிச்சுக்கோடி கொண்டாட்டி சாரி புருஷனை மன்னிச்சுக்கோ
கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். அப்படி இருக்கப்போ அவங்க 4 மணி வரைக்கும் தூங்கலை. அதுக்கடுத்து ரெண்டு பேருமே தூங்காமே இருந்தோம். நான் என்ன செஞ்சு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மணி கரெக்டாக ஆனோடனேவும் நான் அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன், இந்த மாதிரி எப்போ அந்த தண்ணி போய்கிட்டே இருக்குப்பான்னு சொன்னோடனேவும் இப்போ வந்து ஏன் அம்மா வர முடியலன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒருத்தவங்க, அவங்கள வச்சு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, பஸ்ஸு ட்ராவலிங் அதிகமாக இருக்காது, பைக்கில் வச்சு அவங்கள கொண்டு வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கால் வலி இருக்கும், அதனால் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. அம்மா வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க. நான் பார்க்கணுன்னா கூட நாங்கள் போயிடுவோம், ரெண்டு பேரும் எங்கள் பைக்கில் அடித்து போய் கூட அம்மா பார்த்துட்டு வருவோம், தம்பியும் கொண்டு போய் காமிச்சிட்டு வருவோம் அடிக்கடி. ஸோ அவங்க முடியாதவங்கன்றதுனால அவங்க வரல. அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதேவும் 6 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்புனப்ப என்னென்ன எடுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 2 சாரி காட்டன் சாரி, 2 ஒரு வெள்ளை வேஷ்டி, அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு மறந்துடாமல், ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நோட்டு போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து செக் பண்ண நோட்டு, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி அட்டை, இந்த 3. அது போக நம்மளோட திங்ஸ், நைட்டியாக இருக்கட்டும் மற்றவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி இருக்கும், வீடெல்லாம் அலசி விட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு டீ கொடுத்தாங்க. எனக்கு டீயே ஒரு மாதிரி ஒமட்டிடுச்சு, வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து போனப்பெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே போனேன். சரி நம்ம என்னத்த நீ குழந்தை பிறந்துடுமா அப்படின்னு, நீ வேறு ஏன் இப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஜாலியாக தான் பேசிக்கிட்டு போனால், இவங்க வந்து பைக்கில் வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது எடுக்கணுன்னாக்கா அங்கேருந்து திருப்பி திருப்பி வந்து போக முடியாது. பைக் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஏதாவது ஒரு அவசரம், ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை மறந்து வச்சிட்டோம், இல்லை அவங்க கேட்குற ஏதோ ஒன்று வச்சிட்டோம்னா வர முடியாதுன்றக்கானே நான் பைக்கில் போய் இவங்கள வந்து காரில் போனீங்கன்னா ஆட்டோவில் போனீங்களா? காரில், ஓலோ கார் புக் பண்ணிக்கலாம், காரில் போகலாம். அப்படி போய்க்கிட்டு இருக்கப்போ என் நாத்தனாவுக்கு வேறு ஃபோன் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க, என்ன அப்போ இன்றைக்கி டெலிவரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தம்பி பிறந்த அன்னைக்கேவும் என் நாத்தனாவோட பையனுக்கும் பிறந்த நாள், அதனால அந்த அவங்க என் நாத்தனை எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, ஆஹா இப்போ நகுல் பிறந்த நாள் அன்னைக்கு தம்பியும் பிறந்துருவோம் அந்த மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க. நீங்கள் வேற ஏங்கோ வழியே வல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போனேன். இங்கேருந்து நானும் எங்கள் அத்தையும் வேறு மூஞ்சி பார்ப்போம், வழி வல்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிடுவோம், மூஞ்சி பார்ப்போம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிடுவோம் அப்படிமாவே இருந்தோம். ஸோ சரி சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் கொண்டுட்டு போயிட்டோம். போனது போய் பார்த்தீங்கன்னா நர்ஸு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அத்தையே ஏம்மா இவ்வளோ பெரிய மனுஷியாக இருக்கீங்க, என்னம்மா இந்த மாதிரி தண்ணி கூட உணஞ்சது தெரியாமல் என்ன இருக்கீங்க வைக்கிறீங்க, நைட்டி கூட்டு வரவா நாமா அப்படி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால அத்தைங்களும் எதுவுமே எனக்காக திட்டு வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போகிறாங்க, வர்றவங்க போகிறவங்கலாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னேவும் அப்போ தான் டெலிவரி 2 பொண்ணுக்கு வேறு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு கத்துது, எனக்கு பயம், என்னடா வழியும் வரல ஒன்றும் வரல என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ அங்கே வச்சு எனக்கும் பயமாயிடுச்சு ரொம்ப. அதுக்கடுத்து பயம் வழி வருதாம்மா, இல்லை வரல, வழி வருதாம்மா, இல்லை வரல அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. சரின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து டேப்லெட் வச்சாங்க, டேப்லெட் வச்சும் வழி வரல, ஊசி போட்டாங்க குறுக்கில், ஊசி போட்டு வழி வரல. அதுக்கடுத்து தம்பி தலை திரும்பிடுச்சான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் தலை திரும்பவே மாட்டேன்ருச்சு, ஏன்னா 15 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டான், அதனால் அவன் தலையும் திரும்பலை. ஸோ என்ன பண்ணனே தெரில. ஆனால் லாஸ்ட்டு கரெக்டாக ஒரு 12 இருக்கும், 12:30 இருக்கும், அந்த டயத்தில் வந்து எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, என்னால் வலியே தாங்கவே முடியல. எல்லாருமே டிக்டாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, சுரேந்திரன்னே நிறைய பேர் வந்துட்டாங்க, அங்கேயே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்குறாங்க, என்னால் பார்க்கக்கூட முடியல, அழுகையாக வருது. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் படி, அங்கே போனதுக்கப்புறம் டொரினா வாங்கி வச்சிட்டோம், பெரிய வாட்டர் கேனு வாங்கி வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் குடிக்க தண்ணி சத்து வர வர தண்ணி வெளியேற வந்து வயிறு அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிடும், அப்புறம் தண்ணி குடிக்க விரியும் அப்படிமா இருந்துச்சு, எங்களுக்கு பயமாயிருச்சு. அந்த டயத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தண்ணி நீங்கள் கண்டிப்பாக இன்டேக் பண்ணணும். அதாவது அந்த என்னோட ஒய்ஃபோட ஜேர்னியை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் எவ்வளோ வாட்டர் குடிக்க முடியுமோ, குளுக்கோஸ் யூஸ் பண்ணி வாட்டர் குடிக்க முடியுமோ குடிங்க, கலர்ஸ் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருங்க. ஓகே, 9 மந்த்ல வந்து அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க, அது நமக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைய வந்து ஆரோக்கியமாக வெளியேற்ற முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு மூச்சடைக்கும், சில சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து 9 மந்த் ஆயிடுச்சுனாலே நீங்கள் நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி போய்க்கிருக்கப்போ சேலை கட்டியிருக்கேன், சேலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, நனைஞ்சு தொப்பு தொப்பு நான் அவ்வளோ இது இதாக இருக்குது. அது போக வலி எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க நேரம், அவங்க வந்தப்போ 10:00 இருக்கும். நம்ம அம்மா
அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு மணி வரைக்கும் வச்சு பார்ப்போம், அப்படி முடியாதுன்னா நாங்கள் பெரியாஸ்பத்திரியை அனுப்பிச்சி விட்ருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு மணிக்குள்ளே எங்கள் அத்தை சாமி கும்பிட்றாங்க, ஐயோ ஏசப்பா எப்படியாவது பிறந்தணும், ஏசப்பா ஒரு மணிக்குள்ளே இங்கேயே பிறந்தணும், ஏன் பெரியாஸ்பத்திரினா அதை விட கஷ்டம் ரொம்ப, அந்த தான் சொல்கிறேன் எப்படின்றது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பெட்டு வேறு இல்லை, அப்படி இல்லாதப்ப என்னை ஒரு ரூமில் போட்டிருந்தாங்க. என்னால் ரூம் அழுக தாங்கவே முடியல, தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா வேறு போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட போய் ஏன் சண்டை போட்டாருன்னா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன்னா பெரிய ஆஸ்பத்திரிலேருந்து ஆம்புலன்ஸ் வரவே இல்லை, எல்லாமே அங்கங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸ் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அனுப்புவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு வண்டி மெது மெதுவாகவே போச்சு. அது அது ரொம்ப கொடுமை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல ஸ்பெசிலிட்டிலாம் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமும் அவங்க ஹாஸ்பிட்டல்லையுமே ஆம்புலன்ஸ் இல்லை. அது என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா கவர்மெண்ட்டுக்குள்ளே போன உடனே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி உடனே வந்து டெலிவரிக்கு பார்ப்பாங்களாம். இதுவே இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலமாக போனோம்னா பார்க்க மாட்டாங்களா, வெயிட் பண்ண வச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க கவர்மெண்ட்லேருந்து வரட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 hours வெயிட் பண்ணி. அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வண்டி வந்து மெது மெதுவாக தான் போச்சு. அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா சண்டை போட ஆரம்பிச்சார் டாக்டர் கூட. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களை எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, ஐயோ அப்பா வேறு சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அண்ணன் ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவனுக்கும் குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அவனோட குழந்தையும் என்னோடய குழந்தையும் ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு இங்கே அவனால் வர முடியலை, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தானா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே போய்கிட்டுக்கப்ப அவங்கள சண்டை போட்டு அவங்களோட ஆம்புலன்ஸ்லேயே எங்கள் அப்பா என்னை ஏற்றிட்டாரு. அந்த அங்கேருந்த ஒரு மெது மெதுவாக போகும்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த வண்டியிலேயும் என்னை ஏற்றிட்டாங்க. எனக்கு வழி தாங்க முடியல, அழுகிறேன், இங்கிட்டு பிடிச்சி அழுகிறேன், இங்கிட்டு பிடிச்சி அழுகிறேன், என்னால் தாங்கவே முடியல. எங்கள் அப்பாவை பிடிச்சி அழுகிறேன், எங்கள் அப்பாவுக்கு பொறுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்கட்டு. எங்கள் அத்தை சேலையை பிடிச்சி கசக்கிறேன், அவங்க எப்படியாவது பொறுத்துக்கொடின்னு எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கையை இறுக்கி அமைக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் வழி வர்றப்ப எல்லாமும். எனக்கு தெரிஞ்சு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாள் ஒருத்தின் தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, என் மனசுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ அழுதுகிட்டே சொன்னேன்னா அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், அதனால உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். அப்படியே உங்ககிட்ட கைப்பிடிச்சி அழுகிறேன், எங்கிட்ட கைப்பிடிச்சி அழுகிறேன், என்னால் வழி தாங்கவே முடியலை. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அப்பயும் கூட ஒரு டொரினோ பை 2 bottles முடிச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கு தண்ணி வேணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு குடிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பெரியாஸ்பத்திரியில். சேர்க்கவும் அவங்க உள்ளே வந்த உடனேவும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க. அது போக நான் இங்கே வந்து ரீச் ஆனவுடனே அவங்கதுலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சுமதினு ஒரு பொண்ணு வந்திருக்கு டெலிவரிக்கு, எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காங்கம்மா, அவங்களுக்கு தண்ணி கூட உடஞ்சிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தம்பி தலை திரும்பியிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போய் படுக்க வச்சு செக் பண்ணாங்க, தலை திரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து உட்காந்துருக்கேன், உன் பேர் என்னம்மா, உன் வீட்டுக்கார் பேர் என்னம்மா, நீங்கள் எந்த ஊர்லம்மா இருக்கீங்க, உன் அட்ரஸ் சொல்லுமான்னு என்கிட்டே கேட்குறாங்க கொஸ்டின்னு. என்னால் வலிக்குது வேற ஒரு பக்கம், அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சவுண்டாக சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்களா. அந்த டயத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணாங்க, கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தையும் கூட வந்தவங்களவும் உள்ளே விடலை. அவங்க சொல்கிறாங்கள பேஷண்ட், அவங்க சொல்கிறாங்கள நீ போவோம் ஃபஸ்ட்டு வெளியே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அத்தையால் ஒன்றும் பண்ண முடியல, அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னா ரெட்டை சடை போட்டு விட்டுட்டாங்க, ரெட்டை சடை போட்டுட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஜெல்லு வச்சாங்க, ஜெல்லு வச்சு அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட, ஜெல்லு வச்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து வலி இருக்கும்ப்பா, நீ தாங்கிக்கிறணும், அது போக இடையில வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடவும் கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வலி வரப்பெல்லாம் பிடிச்சி அத்தையை பிடிச்சி கசக்கி எடுத்துருவேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பிதுக்குவே. அவங்க ஐயோ சரி பொறுத்துக்கொடி, இப்படி தாண்டி இருக்கும், பொறுத்துக்கொடின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அதை விட இன்னொன்று வந்தீங்கன்னா அத்தையோட ஃப்ரெண்டு சித்தி, அவங்க வீட்டில் தான் நான் ஓடி கல்யாண மணிக்கு வந்தப்போ இருந்தேன், அங்கே தான் இருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க அந்த டயத்துக்கு, பாவம் அவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த கையை பிடிப்பாங்க, இவங்க இந்த கையை பிடிப்பாங்க, என்னால் தாங்கவே முடியாது, ஏண்டா இருப்போன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, இப்படியே செத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே நினைப்பேன். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊசி போட்டது வந்து ரொம்ப தூக்கம் வரும்னு சொல்லுவாங்களாம். நான் தூங்குவேன், வழி வரப்பெல்லாம் எந்திரிச்சு கத்துவேன், தூங்குவேன் வழி வர்றப்பெல்லாம் எழுந்திரிச்சு கத்துவேன், கத்துவேன்னா ரொம்பலாம் கத்த முடியும் அப்படியே தான் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து குழந்தை படுறப்ப வந்து ரொம்ப கத்தக்கூடாது, கத்துனோன்னா குழந்தை பயந்துரும்னு சொல்லுவாங்க. அது போக நம்ம ரொம்ப அழுகவும் கூடாது, நான் அழுகலை
ஆனால் அப்படி இப்படி இப்படி பிடிச்சி வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கப்போ அடிக்கடி ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை பிடிச்சி கத்திட்டேன். கத்தவுமே வேகமாக ஓடி வந்து பார்த்தாங்க, தலை திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக அவங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் தலை திரும்பிடுச்சு, நல்லா புஷ் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. வயிற்றை பார்த்து நீ நல்லா புஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணி கொடுத்தேன். பண்ணப்போ பார்த்தீங்கன்னா சேலை எடுங்கம்மா சேலை எடுங்கம்மான்னு சொன்னாங்க. சேலையை எடுத்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. க்ளீன் பண்ண அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை, எங்கள் அத்தையும் சித்தையும் மட்டும்தான், ரெண்டு பேர் மட்டும்தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க டாக்டர் எங்கிட்ட போயிட்டாங்க. அது அந்த டைத்துக்கு பெரிய டாக்டர் உள்ளே வந்து, ஏமா அந்த பொண்ணுக்கு வந்து தலை வெளியில் வந்துக்கிறதுக்கு நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சத்தம் போடவும் அவங்க அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், டெலிவரி பார்த்த பொண்ணு, அது ரொம்ப சுடு சுடுன்னு இருந்தாங்க, எனக்கே பிடிக்கல. ஸோ அப்படி சொல்லவும் வேகமாக வந்த உடனேவும் பிளேடை வச்சு ஒரு கீச்சு கீச்சு விட்டுட்டு குழந்தை எடுத்து போட்டுட்டாங்க வெளியில். எடுத்து போனாலும் தம்பியை பார்த்து குழந்தை எடுத்து நம்மளோட வயிற்றில் தான் போடுவாங்க. போகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி குழந்தை எடுத்து வெளியில் போட்டோடனே அப்புறம் இடையே தப்புள் கறி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நம்ம குழந்தைய பார்த்துட்டு இருக்கப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்துச்சா அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல்ஸு. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியை பார்க்க பார்க்க எனக்கு ஃபீலிங்ஸ் அவ்வளோ ஒரு இது சந்தோஷம் வேறு. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அத்தைக்கு டென்ஷன் ஆகிடுச்சு குழந்தை பிறகு முன்னாடியே ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணுறோம் என்னம்மா பண்ணுறான்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு அழுதாங்கன்னு கேளுங்க. ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே பலகாப்பு ஃபோட்டோ இருக்கும், இவங்களோட வால்பேப்பராக வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து நான் மாலை போட்டிருப்பேனா, இவங்க ஐயோ நம்ம பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னா இப்படி தான் மாலை போடுவாங்கன்னு அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்து அழுதுருக்காங்க மனுஷி. அப்படிலாம் இல்லை அது வந்து. ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கேருந்து போகும்போதே இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்கன்ற விஷயத்தை விட அதை நேரில் பார்த்த ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு. அழுகிறது என்னை ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக பார்க்கறது. ஸோ இங்கேருந்து வந்து அங்கே ஜிஹெச்சுக்கு போகிற ட்ராவலிங் வந்து மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour போயிடலாம், ஒரு 5 kilometer 1/2 hour ட்ராவலிங்கில் போயிடலாம். பட் அந்த வேனில் போனனால அம்பேன்ஸ் இல்லாமல் இன்னொரு கூட்டு போனால கிட்டத்தட்ட அதுவே வந்து 1 hour கிட்ட வந்து ட்ராவல் பண்ணிட்டான். ஸோ அதுவே ஒரு டென்ஷன். முன்னாடி போய் அங்கே போய் இருந்தப்பில் அழுகுது, நான் பைக்கில் ஓவர்டேக் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக வழி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய்கிட்டே இருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றனால லேடிஸ் மட்டும்தான் அவ்வளோ அலோடு விடுவாங்க. அது போக வந்து ஒரு ஆள் தான் அலோடு, எங்கள் அத்தை விட்டதே பெருசு, எங்கள் அம்மாவோட சொன்னாங்க. ஸோ அவங்க எங்கள்கிட்ட அவங்கள விட்டதே பெருசு. ஸோ ஜென்சி யாருமே அலோட் பண்ண மாட்டாங்க. நாங்களாம் வெளியே இருந்துக்கிட்டே இருக்கோம். இது நான் அதாவது என்ட்ரன்ஸில் போய் உட்காந்துருந்தப்போ நான் பார்த்து அப்படியே ரொம்ப அழுகு அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், எதுவும் ஆயிருமோ ஏதாச்சும் இதாகிருமோ பயம், அந்த பயம் இருக்குதான் சேரான் தான் வந்து. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த நேரம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அதாவது ஃபோன் போட்டு இந்த மாதிரி இருக்குது வைக்கின்னு சொல்லவும் மாட்டாங்க உள்ளே இருந்துக்கிட்டு. பட் அவங்களோட நிலமை உள்ளே இருந்தப்பெல்லாம் என்ன பாடுபட்டுச்சு, அந்த அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னால் வெளியே நிற்க முடியல. ஃபோன் போட்டுட்டு என்னம்மாச்சு எப்படிமா இருக்கு எப்படிமா கத்தி விட்டுட்டாங்க. 10 தடவையாவது ஃபோன் போட்டேன். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமு வந்துட்டான், அதனால தான் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க. பட் எனக்கு வந்து டிஸ்பிளே பார்த்து பார்க்கும்போது ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஃபோட்டோ, அந்த வளகப்பில் எடுத்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி என்ன மாலையும் எடுத்துமா நான் இப்போ வேறு பயம், எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அவங்களோட இது என்னன்னா மாலையோட அந்த ஃபோட்டோ பார்த்ததுனால பயந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிட்டேன் நான் டிஸ்பிளேல இருந்து. அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து அத்தை உடனே ஃபோன் போட்டு டே உனக்கு பையன் வந்திருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேவும் அவ்வளோ ஏமா அவன் என்னம்மா செய்கிறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒரு போல. அத்தைக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு போல. ஃபோனை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதயா கடைக்கு போயிட்டாங்க. அப்புறம் தம்பியை பார்த்தான். தம்பியை பார்த்ததுக்கப்புறம் டீச்சிங் பண்ணுறப்ப தம்பியை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவ்வளோவா என்ன டிச்சிங் பண்ணது வந்து பெயினாக இல்லை. அப்படி இருந்தால் சுருக்கு சுருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வலிக்க தான் செய்யும். வலிக்கிறப்ப வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கடுத்து இந்த க்யூட் பேபி வந்துட்டாங்க. இவர் வந்து பையன் ஷாம் குட்டி, இவர் பாயா பேபியான்னு கேட்டிருந்தீங்க. இவர் வந்து பையன், சும்மா எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லியா. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்சு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க
போயிட்டான். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி சொல்லிட்டு நைட்டு குழந்தைய கொண்டு போய் இங்கு பெட்டில் வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கூட உழைஞ்சி ஒன்றரை நாள் வந்து என் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக இங்கு பெட்டியில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. வச்சதுக்கு பிறந்த உடனேவும் எடையை பார்த்தாங்க, அத்தை கையில் கொடுத்தாங்க. அத்தை கையில் கொடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ பாருங்கள், நல்லா க்யூட்டாக அழகாக இருப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்த உடனேவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்தையோட கைரேகை, என்னோடய கைரேகை, தம்பியோட ஃபோட்டோவாக ஏதோ ஒன்று, மூணு இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆஸ்பத்திரி வந்து நிறையா குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்க. ஸோ வந்து எங்கள் மூணு பேர்த்த தவிர யாருமே குழந்தைய தீட்டு வெளியில் போகக்கூடாது, போனோன்னா ஒரு மாதிரி அலாரம் கொடுக்குமா, அதுக்காக அந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த இதை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து கொண்டு வந்து நிறையா குழந்தைய காணாமல் போனாலும் இப்போ புதுசாக வந்து கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு ஒரு நைட்டு ஒரு மூணு மணி ஆயிடுச்சு. டெலிவரி ரூமில் தான் பக்கத்தில் ஒரு பெட்டில் இருந்தோம். அத்தை தம்பியை பார்க்கணும், இந்த தீட்டு வாங்க தான் சொன்னதுக்கப்புறம் அத்தை போய் மேலே போய் தம்பியை தீட்டு இருந்தாங்க. தீட்டு வந்து அமர்த்த சொன்னாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து அழுதுகிட்டே இருந்தான் நச்சு நச்சுண்டு. அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டாங்க திருப்பி இங்கு பெட்டிக்கு. என்னைய அப்புறம் கூப்பிட்டாங்க, ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 12 மணி இருக்குமா? 12 மணி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க, உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு கூட அங்கே அமௌண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். போனதுக்கும் அப்போ தான் நான் தம்பி கூட நான் தேடலை, தேடினோடனே சுமதி எங்கே இருக்கான்னு அம்மாட்டையும் கேட்டேன். ஸோ சுமதி எங்கே இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களே. ஸோ அதனால் அவங்க எங்கே இருக்காங்க போது அந்த பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தம்பியே போனேன். எனக்கு அந்த மைண்டே இல்லை, பேபின்ற மைண்டே இல்லை. ஃபஸ்ட்டு சுமதி எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும், அந்த பிள்ளை நல்லா பேசுதான்னு பார்க்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தது. ஸோ அந்த டயத்தில் போய் இவங்களை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷாம் வந்து பார்த்தேன். ஷாம் வந்து பார்த்தோன்னே என் கையில் வந்து கொடுக்குறாங்க, அப்படி குட்டி வாடா வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு நீ. ஸோ இனிமேல் நம்ம பொறுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இனிமேல் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வந்து சிக்கனமாக இருக்க முடியும், செலவு சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருக்கணும். ஆல்ரெடி இருக்கிறதப்பறம் அவங்க சுருக்கிடுவாங்க, இன்னுமே எவ்வளோ சுருக்க முடியுங்கிறத நான் அப்போ யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் ஆனவுடனே நார்மல் பெட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டைமிங் இருக்குது, 4 o'clock கூட. ஆமாம், இல்லை காலையில் 4 மணி வரையும் வரக்கூடாது, 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 hours மட்டும்தான் நான் பசங்க பேரண்ட்ஸு இல்லை போய் பார்க்க யாரால வந்து பார்க்க முடியும். ஸோ அது வரையும் காலிலிருந்து சாயங்காலம் வரையும் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியே உட்காந்துட்டே இருக்கேன். வெளியில் ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிடணும்ல, அதுக்காக அவங்க வெளியிலே உட்காந்துருந்தாங்க. ஸோ கொசுக்கடி வேறு அங்கே ரொம்ப நைட்டு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணாங்க. அப்போயெல்லாம் அந்த டயம் எப்படா ஆகும், ஃபோன் பண்ணி வேறு எங்கிட்ட பேசுகிறாங்க, எப்படா அந்த டயம் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன், அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வர்றப்பெல்லாம் தம்பி தூங்கிக்கிட்டே இருப்பான், எப்போ பாரு இப்படி தூங்கின மட்டுக்காக தான் இருப்பான். ஃபஸ்ட்டு 1 month வந்து எல்லா பேபியும் தூங்கின மட்டும்தான் இருக்குங்க, எந்திரிக்குங்க, பால் குடிக்குங்க, தூங்குங்க, அது மட்டும்தான் நடக்கும். ஸோ தூங்கிக்கிட்டே இருந்தால் அப்பப்போ இங்கு பெட்டிக்கும் மேலே கொண்டுட்டு போய் வருவாங்க. காலையில் செக்கப் பண்ணுறதுக்கு அடுத்து தூக்கிட்டு போவாங்க, அதுக்கடுத்து கொண்டு வந்து எங்கிட்ட வச்சுருவாங்க. அந்த மாதிரியுமே போய்கிருந்துச்சு. அவங்க சாப்பாடும் சாப்பிட முடியல, ஒழுங்காக ஒரு மாதிரியே இருந்துச்சு. அவங்க வந்து டிக்டாக் மூலமா நிறையா பேர் வந்து நிறையா பேருக்கு வந்து எங்களோட ஃபேஸ் தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க எல்லா பொண்ணுங்களும் வந்து எங்கள் வார்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, வந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு, நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது எங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை, எங்களோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனனால நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி எங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களாம் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து நீங்கள் எந்த டேப்லெட் வாங்கணுமா, ஏதாவது பண்ணிக்கணுமா, என்ன நோட்டு கொடுங்க, ரிசிப்ட் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தம்பிக்கு நிறைய ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் அவங்களே இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வாங்க மாட்டேன்டோம், இருந்தாலும் தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே, ஃபஸ்ட்டு டைம் அவங்க தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் இருக்கிறது வந்து பார்க்க பார்க்க ஆரம்பிக்க அவங்களோட ஹெட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சு, அவங்களோட டாக்டருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, எல்லாருமே வீடியோ பார்த்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தாங்க தம்பிக்கு திடீர்னு மஞ்சள் காமாலை அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இங்கு பெட்டியில் வச்சு அவனு 3 நாள் வச்சு சொல்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பிளட் எடுக்க தெரியல, என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக அவங்க சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்காதனால அந்த பொண்ணுக்கு வந்து பிளட் எடுக்க தெரியல. தம்பிக்கு வந்து 2-3 கையில் குத்தி குத்தி ரத்தம் இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு எடுக்க தெரியல, அதுதான் மேட்ரு. டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்தது அந்த பொண்ணு கத்தி ரொம்ப மயங்கிட்டான். நானும் ஒரு சூழ்நிலையில தூங்கிட்டேன், அத்தை வச்சுருந்தாங்க, அத்தை அழுதுகிட்டே வந்து இந்த தம்பி எப்படி தம்பி எப்படின்னா
இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவனுங்களும் லெட்டர் எடுத்துருக்க கடலில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி வீங்கி வீங்கி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. மறுநாள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு வாங்க கண்டிப்பாக போய் பெரிய டாக்டர் வருவாங்க ஒரு 10 o'clock. அப்போ போய் வந்து ரிப்போர்ட் வந்து காமிக்கணும் நம்ம அந்த பிளட் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு. அவங்க 3 tests கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 1 மட்டும்தான் அந்த பொண்ணு பிளட் எடுத்துச்சு. அதுக்கடுத்து எடுக்கிறது ஃபுல்லாமே ஒரு மாதிரி சைடாக சைடாக குத்திடுச்சு, சரியாக பிளட் எடுக்க தெரியல. அப்படியெல்லாம் விடாதீங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து பிளட் எடுக்கிறவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும். அப்படி பிளட் எடுக்கிறப்ப எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து நான் வரேன் தான் சொல்லிட்டு என்னால் முடியல அப்படின்னு எழுந்து போய் மேலே போய் உட்காந்துருந்தேன் தம்பியை வச்சுக்கிட்டேவும். என்னம்மா உனக்கு 3 tests எடுக்க சொல்லியிருக்கோம், நீங்கள் என்ன 1 test தான் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க உங்களுக்கு பிளட் எடுக்க யாருங்க சொல்லி கொடுத்தது, உங்க ஒரு டைம் எடுத்திருக்காங்க, மறு டைம் எடுக்கிறப்ப ஃபுல்லாக குத்தி குத்தி ரெட் கலரில் ஆயிடுச்சு, தம்பி மயங்கி ஒரு மாதிரி ஆகிட்டான், என் பிள்ளைக்கு மட்டும் எதுவும் ஆயிடுச்சுன்னா உங்களை கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை டாக்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ரொம்ப சப்போர்ட் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸு. நான் நேராக இப்படியே போய் இதே காஸ்ட்யூம்லேயே போவேன், என் பிள்ளையை தூக்கி போய் இந்த மாதிரி குத்தத்துக்காக குத்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் மேலே சிவியராக வந்து நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன கத்த ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஸோ அந்தவொடனே டீன் வந்தார், அந்த ஹாஸ்பிட்டலோட வந்தோடனே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மாதிரி கையில் குத்து தெரியாமல் குத்தி என் பிள்ளைக்கு ஆயிடுச்சு சொல்லி இது என்ன சொன்னாங்க. அந்த டைம் நான் உள்ளே வர முடியாதுல்ல, ஏன்னா 6 o'clock தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். ஸோ அந்த டைம் வந்து இவங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை, எதுக்கு பிளட் டெஸ்ட்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து எதுவும் நான் சண்டை போட்டதுனால தம்பிக்கு எதுவும் மாற்றி எழுதிடக்கூடாதுன்றக்காக அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அவங்களோட ரூல்ஸ் அதுதான். ஆனாலுமே நான் சண்டை போட்டேன்ற ஒரு காரணத்துக்காக அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டேன், அந்த ஸ்பாட்லேயே எடுத்தேன். அவங்க முன்னாடியே தான் வச்சு ஃபோட்டோவில் ஏதாவது ரிப்போர்ட்டில் ஏதாவது மாறிஞ்சுன்னு அவங்களை அப்படியே தூக்கி போய் உள்ளே வச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள மிரட்டிட்டு வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு இவங்க நான் எங்கள் அத்தை தம்பியை வச்சுக்கிட்டு அழுகிறோம். அவனுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் இருந்துட்டு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து படியில் உட்காந்து அழுதோம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து தம்பிக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க, எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க, வெளியில் வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மற்றதுகள்லாம் கண்டிப்பாக தம்பிக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. தம்பிக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்குறீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ தான் கண்டிப்பாக போகிறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.